ஸ்போர்ட்ஸ் நிறைய ஆக்டிவேட் பண்ணுங்கள், செய்யுங்க, ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்களால் முடியாது போனால் யாரால் முடியும்? ரோவர் மாணவர்களால் முடியாது போனால் வேறு எந்த மாணவர்களும் முடியவே முடியாது. ரோவர் மாணவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியும். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்மளால வர முடியும்னு நீ நம்பினாதான், உனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்தால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு நீ உன்னால மேலே வர முடியும். அதுவும் ஃபஸ்ட்டு நீ நம்பணும், உனக்குள்ள ஒரு தைரியத்தை ஒரு துணிச்சலை நீ வளர்த்திக்கணும். எதுவும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் போராடி மேலே வரணும்னு தான் என்னோட ஆசை. நிறைய வில்லேஜில் வந்து நம்ம பசங்களை நிறைய மோட்டிவேட் பண்ணணும். இங்கேருந்து என்ன மாதிரி நிறைய பேர் வரணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரமும் வந்திருக்கேன் உங்களுக்காக. நீங்களும் பெரிய லெவலில் ஆடணும், பெரிய எல்லோரும் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும், ஒவ்வொரு கிராமத்துலேருந்து நிறைய பேர் போகணும். யாராலையும் சாதிக்க முடியாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. என்றைக்கும் தன்னம்பிக்கை மட்டும் கையே விடாதீங்க.
அவளுடைய ஆக சிறந்த ஒரு சிறப்பு விருந்தினர் இன்று உங்களுடைய கரகோஷத்தின்படியும் உங்களுடைய சிறப்பான வரவேற்பின்படி முகமகர்ந்து அமர்ந்திருக்கிறார். அவர்களுக்கு உங்களோட மீண்டும் ஒரு முறை கைத்தட்டுங்கள். இது ராஜாக்கள் சங்கமிக்கின்ற இடம். நம் தாளாளர் செவாலியர் வரதராஜன் ஐயா அவர்களும் இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் அவர்களும் சங்கமிக்கின்ற இடம்.
தொடர்ந்து மனித பயன்பாட்டில் இது உலக அறியாமையை போக்கும் தீபம், உள்ள மகிழ்ச்சியை உருவாக்கும் தீபம். இத்தீபம் ஒலிம்பிக்கின் வெற்றி தீபம். இது தீபத்தை சிறப்பு விருந்தினர் நம் விழாவின் கதாநாயகன் அவர்கள் ஏற்ற இருக்கிறார்கள். பேரன்பும் பெருவாழ்வும் வீடு நடை போற்ற வெற்றியும் நமகத்தை வந்து சேர எல்லோருடைய அன்பும் இதயமும் ஒன்றுபோல் இணைந்துவிட காற்றின் சுவாசத்தில் நாம் உயிர் வாழ்வது போல் ஒட்டுமொத்த தேசமும் இந்த ஒலிம்பிக் போட்டியினுடைய இந்த விளையாட்டினுடைய ஒரு குறியீடாக ஒளி ஏற்றப்பட்டுள்ளது. உங்களுடைய கரகோஷம் மீண்டும் ஒரு முறை ஒளியும் ஒளியும் இணையும் நேரம். Hockey tournament held at Ramachandra Medical College, Chennai. The torch is being handed over to M. Manigandan of Third Physical Education. He has participated in a state-level kabaddi tournament held at Nehru Stadium, Chennai. Vidya College, Maharishi Vidya Mandir, Namakkal, and Vidya Mandir Nursery and Primary School, Erode. Now the torch is being handed over to Harish Kumar of Third Physical Education. He has participated in the intercollegiate boxing tournament held at JJ College, Pudukottai, and has secured the second place. Expecting the regulations which govern them and
எஸ்என்எஸ் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் இன் தெம் இந்த ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஃபார் த ஹானர் ஆஃப் அவர் காலேஜ் அண்ட் glory of the sports thank you the three free birds tells us may truth prevail may the darkness of the lord is better way may all human beings samadhana pura correct 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 விளையாட்டு விழாவில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் இப்பொழுது விளையாட்டுப் போட்டியில் துவக்கி வைக்கின்றார். ஆண்கள் பிரிவுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் விழா நாயகன் சிறப்பு விருந்தினர் தொடங்கி வைக்கின்றார். மிக அற்புதமாக ஓடிக்கொண்டிருக்கிறார். யார் அந்த உசேன் போல், யார் அந்த வெற்றியாளன்? இதோ இன்றும் 2 நொடிகளில் 1 நொடிகளில் இதோ வெற்றியாளன். மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமா? நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதலிடம் பிடித்தவர் சிவராஜ் பிசிக்கல் எஜுகேஷன் விளையாட்டுத்துறை மாணவர். இரண்டாவது இடம் பிரகாஷ் அவர்கள் இரண்டாவது இடம். அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள். மூன்றாம் இடம் ஸ்ரீவாணி, ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி சிஎஸ் வயலட் ஹவுஸ். இன்று பெரம்பலூர் மாவட்டம் கல்வியில் முதன்மை மாவட்டமாக திகழ 38 வருடங்களுக்கு முன்பே கல்வி வித்திட்டவர் கல்வி தந்தை போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய ரோவர் கல்வி குழுமத்தின் நிறுவன தலைவர் ஐயா டாக்டர் வரதராஜன் அவர்களை நமது கல்லூரியின் ஆண்டு விளையாட்டு 100% நிபுணத்துவம், 200% அர்ப்பணிப்பு, 300% ஈடுபாடு கொண்டு பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களோடு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய துணைத் தலைவர் திரு ஜான் அசோக் வரதராஜன் அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். வெல்கம் யூ சார். நமது கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் சிவகுமார் அவர்களையும் நமது கல்லூரியின் பிசிக்கல் எஜுகேஷன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் டாக்டர் ஜெய கண்ணன் அவர்களையும் ரோவர் கல்வி குழுமத்தின் பிற நிறுவனங்களில் இருந்து வருகை புரிந்திருக்கும் முதல்வர்களையும் துணை முதல்வர்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் நமது கல்லூரியின் பேராசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களையும் அலுவலக அன்பர்களையும் அனைவரையும் அன்பு மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய விழா நாயகர் நமது சிறப்பு விருந்தினர். தமிழ்நாட்டில் ஒவ்வொருவர் மனதிலும் ஆழ பதிந்தவர். யாக்கர் தந்துகளால் வாய்ப்பு என்னும் கதவுகளை தட்டி திறந்தவர். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நாம் ஜெயிச்சிட்டோம், நாம் ஜெயிச்சிட்டோம் என்று கொண்டாடி மகிழ காரணமானவர். சின்னப்பம்பட்டி என்ற சிற்றூரில் இருந்து சிகரம் தொட்டவர்.
காரணமாக சில பேர் ஜெயிச்சா ஏண்டா இவன் ஜெயிச்சான்னு இருக்கும், சில பேர் ஜெயிச்சா சந்தோஷப்படுவோம் அவ்வளவுதான். சில பேர் ஜெயிச்சா மட்டும்தான் நாமளே ஜெயிச்சா மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபீல் பண்றோம். ஒவ்வொருவரும் அந்த பெருமனை பெருமையினை அள்ளிக்கொண்டிருக்கிறோம். சின்னப்பம்பட்டியிலிருந்து என்ற சிற்றூரிலிருந்து சிகரம் தொட்ட நம் அனைவரின் அன்பிற்குரிய யாக்கர் கிங் திரு நடராஜன் அவர்களை நமது கல்லூரியின் 38வது ஆண்டு விளையாட்டு விழாவிற்கு உங்கள் அனைவரின் சார்பாக பலத்த கரகோஷங்களோடு பெருமையாக வரவேற்கிறோம். இவர் வாழ்க்கையிலிருந்து நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன, என்ன பாடம் சொல்லித்தர? பெரிய பெரிய கனவெல்லாம் வேண்டாம், சின்ன சின்ன இலக்குகள், சின்ன சின்ன கனவுகளோட வாழ்க்கையை நம்ம அணுகணும்னா அத்தனையும் மெய்ப்படும், கனவுகள் மெய்ப்படும்ங்கிறது தான் அவருடைய வாழ்க்கை பாடம். சின்ன வயசுல இருந்து எல்லாரும் அது ஆகணும் இதாகணும் அப்படின்லாம் நினைச்சு அவர் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் மிக எளிய முறையில் வாழ்க்கையை தொடங்கியவர். 20 வயசு வரைக்கும் இல்ல, 25 வயசு வரைக்குமே மிகவும் கஷ்டப்பட்டார். இப்பவே நம்ம கல்லூரியில நிறைய மாணவர்கள் பார்ட் டைமா என்னென்னவோ வேலை செய்யறாங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ வேலை பெருமையா செய்யறாங்க. அம்மா அப்பாவுக்கு ஒரு உதவிகரம் தோளோடு தோள் கொடுத்த அவங்களுடைய சுமையை குறைப்பதற்காக நமது கல்லூரி மாணவர்களும் வேலை செய்கிறார்கள். அதே போன்ற ஒரு கல்லூரி மாணவராகவும் பள்ளி மாணவராகவும் அம்மா அப்பாவுக்கும் குடும்பத்துக்கும் தன்னையும் உயர்த்து கொள்ள அனைத்து துறைகளிலும் உழைத்தவர். மண்ன்றதுக்கும் மயங்கினவர் கிடையாது, கல்ன்றதுக்கும் மயங்கினவர் கிடையாது, தறி போடுறதுக்கு தயங்கினவர் கிடையாது, லாரி கிளீன் பண்ணணுமா பெஸ்டா பண்ணுவாரு. சோ எதுக்குமே தயங்காததுனாலதான், எதையுமே சிறப்பாக செஞ்சதுனாலதான் இன்னைக்கு ஒரு சிறப்பான இடத்தை தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவில மட்டும் இல்ல உலகத்திலேயே ஒரு சிறப்பான இடத்தை அதற்கு காரணம் அதுதான். ரொம்ப பெருமையா சொல்றாரு, 20 வயசுல தான் என்னோட கிரிக்கெட் கேரியரே நான் ஸ்டார்ட் பண்ணேன். 28வது வயசுல சாதிச்சு தள்ளிட்டார். சாதாரண எல்லாரும் 1வது படிச்சா 2வது படிக்கணும், 2வது படிச்சா 3வது படிக்கணும், அப்படிதான் படிக்கணும். இந்த மாதிரியான உயரத்தை எல்லாம் தொடறதுக்கு அவ்வளவு ஈஸியா முடியாது. Under 16, Under 19 உங்க எல்லாருக்கும் தெரியும், Under 20 அத்தனை அண்டர்கள் விளையாண்டாதான் ஒரு ரஞ்சி டோபிக்கு போக முடியும். ரஞ்சி டோபிக் போறது தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்றதுங்கிறது சாதாரண வேலை இல்ல, அத்தனை படி தாண்டணும். இவர டபுள் ப்ரமோஷன்ல, சிங்கிள் ப்ரமோஷன்ல, டபுள் ப்ரமோஷன்ல, எல்லா ப்ரமோஷனை தாண்டி டக்குன்னு நேரா ரஞ்சி டிராபி பை பிளே பண்ணார். கை கட்டலாம், பெரிய கை கட்டலாம், சாதாரண விஷயம் கிடையாது ரஞ்சி டிராபிக்கு தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்றது. சோ அத்தனையும் ஒரே தாண்டுல கஷ்டம், அவ்வளவு கஷ்டம், எத்தனையோ கஷ்டம். அவரோட இன்டர்வெல்லாம் பாக்குற போது கண்ணுல இருந்து தண்ணி வரல சார், நெஞ்சே நெகிழ்ந்து. சோ அத்தனை தமிழ்நாடு பிரீமியர் லீக் டீம்ல இடம் பெறுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. சீக்கிரமா தமிழ்நாடு TNPL டீம்ல இடம் பெற்றார். பஞ்சாப் டீமுக்கு அவரை எடுத்த போது, பஞ்சாப் டீமுக்கு அவரை எடுத்த போது அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா சராசரியா அப்படிதான் IPL டீம்ல எடுப்பாங்கன்னு. ஆனா ஏலம் போனதும் போக 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 அவருக்கு நெஞ்சே திக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. எத்தனை கோடி
சோ அத்தனை கோடிக்கு பெருமானவனோடு இங்க உட்கார்ந்திருக்கார். இவ்வளவு எளிமையா உட்கார்ந்திருக்கார். நம்மள ஒருத்தரா உட்கார்ந்திருக்கார். கோடிகள் பெருசல்ல, கோடி ஒண்ணும் பெரிய பெருசல்ல. எத்தனை கோடி வேணாலும், எத்தனை கோடி வேணாலும் பாக்கலாம். மனசுல தில் இருந்து, தைரியம் இருந்து, கான்பிடன்ஸ் இருந்து, சரியான குறிக்கோள் இருந்தா எத்தனை கோடிக்கு வேணாலும் சொந்தக்காரராஜா. ஆனா அவருடைய திறமை அவ்வளவு சின்ன வயசுல, அவ்வளவு சின்ன வயசுல ஒசுர விட்டு விளையாண்டு இருக்காரு. அப்படி விளையாண்டதுல அவரோட திறமையை தான் அங்க பாராட்டுனா தவிர கோடிகளுக்கு இல்லை. விளையாடக்கூடிய ஒரு கேமா இருந்தது. ஆனா அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில இருந்து எளிமையான குடும்பத்தில இருந்து எத்தனை பேர் இப்ப கிரிக்கெட் போயிருக்காங்க, அத்தனை பேருக்கும் முன் உதாரணம் நமது அவர் சொல்ற போது நிஜமாக ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா ஒரு அம்மாவா நான் பெருமைப்படுறேன். அந்த அந்த ஷூவை போட்டு அந்த ஷூவை வாங்குறதுக்கு அவர் பட்டப்பாடு. நிஜமாவே நீங்க எல்லாரும் அந்த இன்டர்வியூ பாருங்க. அவரை இங்க அழைச்சிட்டு வந்தது எதுக்காகனா அவரை பெருமைப்படுத்துறதுக்காகவும், நீங்க எல்லாரும் அவர்கிட்ட இந்த வாழ்க்கை பாடத்தை கத்துக்கணுங்கிறதுக்காக அவரை இவ்வளவு கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட சார் 6 மாசம் நான் பண்ண உங்களோட இந்த அட்டைன்மெண்ட் கிடைக்கிறது. ஈஸியா எதுவும் கிடைக்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட் ரஞ்சி ட்ரோஃபி அவருடைய கனவு, மாபெரும் கனவு. தமிழ்நாடு ஜெர்சி போட்டு ஆடுறதுக்கு சாதாரண இது இல்ல. கனவுலயே அவர் எத்தனை நாள் கனவு கண்டாரோ. அப்படி வந்தபோது அவருக்கு சில தடங்கள் வந்தது. எல்லாருக்கும் வரும் தடங்கள், இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. 1 வருஷம், அந்த 1 வருஷம் தான் இவரை அப்படி மோல்டு பண்ணியிருக்கு. சாதாரணமா தோல்விகள் வந்தா எல்லாரும் துவண்டு போயிடுவோம், திரும்பி எழுந்திருக்கவே மாட்டோம். ஆனால் தோல்விங்கிறது துவண்டு படுப்பதற்காக இல்லை, எழுந்து நிற்பதற்காகனு 1 வருஷம் முழுக்க இதை, அது டெக்னிக்கலாலாம் எனக்கு தெரியல. ஆனால் அவர் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணது வேறு மாதிரி, அப்புறமா அதுக்கு அடுத்த ரஞ்சி ட்ரோஃபிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணது வேறு மாதிரி. மாடல் மாறும்போது அவருடைய முழங்கையில் அத்தனை இன்ஜுரி, நம்ம சும்மா தடுக்கி விழுந்தா எவ்வளவு சிலுக்கு பண்ணுவோம் இல்லையா, அத்தனை இன்ஜுரி. அந்த முழங்கையை வச்சுட்டு தான் இந்தியாவுக்கு அத்தனை பேர் வாங்கி கொடுத்தாரு. பெரிய ஜெயன்ஸ் எல்லாரையும் ஒரே ஆக்கர் போட்டு பழுக வச்சிருவார் எத்தனை பேரை. ஸோ அவரோட வாழ்க்கையிலேருந்து செட்பேக் வர்றது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் கம்பேக் வர்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ அப்படி ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு சீஃப் கெஸ்ட்டு தான் நம்ம கிட்ட இருக்காரு. இப்போ அவர் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க். எல்லாரும் கஷ்டமா இருக்கும் இல்லையா, தலையாட்டினா சரியா போச்சு இல்ல, ஹார்ட் ஒர்க் பண்ணினாதான் உனக்கு இந்த பெருமை எல்லாம் கிடைக்கும். ஸோ ஹார்ட் ஒர்க்குங்கிற ஒரே விஷயம்தான் அவர் சொல்வாரு. ஸோ தமிழ்நாடு ஜெர்சி மட்டும் போடாம இந்திய ஜெர்சி போட்டு ஃபீல்டில் கலக்குனவர் தான் நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு. வெற்றி பெற ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு திரு நடராஜன் அவர்கள் நம் அனைவருக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நான் இத்தனை நேரம் சொன்னதெல்லாம் அவருடைய பர்ஃபார்மன்ஸு, ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல மனிதம், மனிதன் இல்லை மனிதம். என்னன்னு சொன்னால்
அவர் ஒருத்தர் கை தூக்கி விட்டார். எங்கே பார்த்தாலும் அவர் சொல்வார், ஜெயபிரகாஷ் ஜெயபிரகாஷ்னு அண்ணன் தான் சொல்வார், கூட பிறக்காத அண்ணன். அவர் ஜேபின்னு தான் டிஷர்ட் போட்டுக்குவார், ஜேபின்னு தான் குத்திக்குவார் டாட்டோ. குத்திக்கிறதுலேயும் டிஷர்ட் போடுறதுலேயும் விஷயம் கிடையாது. என்னன்னு சொன்னால் அது உள்ளத்தில் இருக்கணும், எண்ணத்தில் இருக்கணும், வாழ்க்கையில் இருக்கணும், ஆத்மாக்குள்ளர இருக்கணும். அந்த ஜெயபிரகாஷை அவர் ஆத்மாக்குள்ளர வச்சு இன்னைக்கும் போற்றி புகழ்கிறார். ஸோ அவரால் அந்த நன்றி, அந்த நன்றிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, இட் இஸ் அ மிராக்கிள். ஸோ மெனி நோபிள் கேரக்டர்ஸ் அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் ஹி ஹாஸ் ரீச்டு திஸ் கிரேட் ஹைட். சார், ஒன்ஸ் அகெயின் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் அவர் மேனேஜ்மெண்ட், அவர் காலேஜ் அண்ட் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ், வி வெல்கம் யூ ஹோல் ஹார்ட்டட்லி. எல்லாரையும் வெல்கம் பண்ணியாச்சு. முக்கியமான விஷயம், குறிப்பாக கடந்த சில நாட்களாக நடந்து வரும் பல்வேறு போட்டிகளிலும் முழு ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக கருதி போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றாலும் சரி, இனி வரும் காலங்களில் பரிசுகளை வெல்லப்போவதாக இருந்தாலும் சரி, உங்கள் அனைவரையும் வீரர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்னும் வீரர்கள் எதனால ஓடி இருக்காங்க? இந்த நிகழ்வுகளுக்கு ஆணி வேறாக இருந்து நிகழ்ச்சிகளை வடிவமைத்து திறம்பட நடத்தி அனைத்து ஏற்பாடுகளையும் செவ்வனே செய்துள்ள டாக்டர் கண்ணன், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், திரு பார்த்திபன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த அனைத்து பேராசிரியர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று, மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வரவேற்று பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியினுடைய வரவேற்பு உரையில் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்ற அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக நம் சிறப்பு விருந்தினரை செய்யும் விதமாக நம்மளுடைய நிறுவன தாளாளர் ஐயா உள்ளிட்ட அனைவர்களும் சிறப்பு செய்வார்கள். கல்லூரியினுடைய தாளாளர் அவர்கள் சிறப்பு விருந்தினருக்கு தன்னுடைய பொற்கரங்களால் பொன்னாடை போற்று மகிழ்விக்கின்றார். அடுத்ததாக அவருக்கான நினைவு பரிசினை தாளாளர் ஐயா அவர்களும் துணை தாளாளர் ஐயா அவர்களும் இணைந்து வழங்குகிறார். மற்ற மகிழ்ச்சி சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள். பால் மனம் கொண்டவர், பருத்தி நிறத்தை வென்றவர், நெற்குணம் தந்த பொற்குணத்தவர், இவர் நடந்து வந்தால் நாண்ணலம் பூக்கும், நான்கு சக்கரத்தில் வந்தால் பாலைவனம் நீர் சுரக்கும், இருகரம் கூப்பி வணக்கம் சொன்னால் உங்கள் எங்கள் இதயத்தில் தேன் சுரக்கும், இருகரம் கூப்பி வணக்கம் சொன்னால் உங்கள் எங்கள் இதயத்தில் தேன் சுரக்கும். பெரம்பலூரின் மற்றொரு ரோவர், வண்ண நிலவாய் குளிர்ந்த சூரியனாய் நம் குடும்பத்தில் ஒருவரார். தலைமை பொறுப்பேற்று வழங்க வருகிறார் ஐயா அவர்களை. உங்கள் கரகோஷத்தோடு வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், முக்கியமாக சிறப்பு விருந்தினராக வந்திருந்து உங்களை எல்லாம் ஊக்கப்படுத்த வந்திருக்கின்ற இந்தியாவினுடைய உலக அளவில் கிரிக்கெட் வீரர் நம்முடைய நடராஜன் அவர்களே, வைஸ் சேர்மன் அசோக் குமார் அவர்களே, ட்ரஸ்டி மகாலட்சுமி வரதராஜன் அவர்களே, முதல்வர், துணை முதல்வர்கள், அடுத்து ரோவர் பொறியியற்களினுடைய முதல்வர், துணை முதல்வர், மற்றும் மற்ற கல்லூரியிலிருந்து வந்திருக்கின்ற பேராசிரியர்கள், தலைவர்கள், அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இது அருமையாக ஃபிசிக்கல் டிபார்ட்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை செஞ்சுருக்கீங்க, நல்லா நடத்துகிறீங்க, உங்களை பாராட்டணும். இந்த கல்லூரியிலிருந்து நம்முடைய டார்கெட்
நம்மளோட அச்சீவ்மெண்ட். இந்த கல்லூரியிலேருந்து எத்தனை மாணவர்கள் அட்லீஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக் லெவலில், ஸ்டேட் லெவலில், ஒரு நேஷ்னல் லெவலில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கேம்ஸில் ஸ்போர்ட்ஸில் நம்ம வந்து அதில் ப்ரைஸில் பரிசுகளை பெற்றுக்கின்றோம். இதுதான் நம்முடைய டார்கெட்டாக இருக்கணும். 38 வருடங்கள் ஆகிவிட்டன. 38 வருடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 200 மாணவர்களாவது மாநில அளவில் அவர்கள் ஸ்போர்ட்ஸில் இதில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும், ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க வேண்டும். அப்படி வளர்ச்சியை நம்ம வளர்ச்சியை கொண்டு வரணும். அதற்கு இந்த ஃபிசிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடைய பேராசிரியர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். இருந்தால் பல கோடி செலவில் கிரவுண்டை ரெடி பண்ணிட்டோம். டென்னிகேட், கிரிக்கெட் கிரவுண்டு, தென் வாலிபால், பேஸ்கெட் பால், டென்னிஸ் எல்லாம் நேஷனல் லெவல் ஸ்டாண்டர்டில் நமக்கு கிரவுண்டை வச்சிட்ருக்கோம். அதுக்கு தகுந்த இன்புட்டு செஞ்சிட்டோம். அவுட்புட் என்ன, இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அடுத்து மாணவ செல்வங்களே, உங்களிடத்தில் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது, ஒரு ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள். 100 பேரை எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 10 பேர் தான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, மீதி பேர் தானாக வந்துடலாம். போகிற போக்கில் காற்று அடிக்கிற ஓரத்தில் நம்ம போகலாம் நினைக்கிறீங்க, அவர்கள் காற்று எங்கே போகின்றதோ அதை அடித்து தள்ள கீழே தள்ளப்படுவார்கள். அதை எதிர்த்து நீங்கள் வந்தால்தான் இந்த தமிழ்நாட்டில் பேசப்படுவீங்க, இந்தியாவில் பேசப்படுவீங்க. டெண்டுல்கர் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் வந்து அண்ணன் வந்து அஜித் டெண்டுல்கர், அவருடைய டீமோட கோச்சர் வந்து கிரவுண்டில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. டெண்டுல்கர் வந்து தூரத்தில் நின்றுட்டு பந்து மட்டும் வெளியே போனால் அந்த பந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த கேம்ஸ் முடிஞ்ச உடனே திரும்ப வந்து மாதிரி சுற்றி இருக்கிறவங்க சின்ன பையங்கள்லாம் இந்த பந்து எடுத்து போடுறவங்க, வேடிக்கை பார்க்குறவங்கலாம் சேர்ந்து விளையாடுவாங்க, ஒரு அரை மணி நேரம் விளையாடுவாங்க. இதை வந்து கோச்சர் பார்த்துட்ருக்காரு. அதில் ஒரு பையன் அழகாக அருமையாக பவுல் பண்ணுறான், ஸ்டெம் அடிக்கிறான், இது அடிக்கிறான். அவனுடைய ஸ்டைல், அவனுடைய பேட்டு பிடிக்கிற விதம், இதெல்லாம் வந்து அவங்க கோச்சு யாரும் கொடுக்கல. பார்த்து பார்த்து மற்றவங்க விளையாடுறத பார்த்து 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 அது தெரிஞ்சிட்டு வந்தவன். இப்படி விளையாடுறானே, இவனை வந்து நம்ம கோச் பண்ண, இவனை ட்ரைனிங் பண்ணனா வேர்ல்டு ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர் ஆவான் அப்படி சொல்லி. அவருடைய அண்ணன் அஜித் டெண்டுல்கர் விளையாண்டுட்ருக்காரு. அவர் இன்றைக்கி பேர் யாருக்கும் தெரியாது. வெளியே வந்து சுற்றி இருந்துட்டு பந்து எடுத்து போட்ட ஒரு டெண்டுல்கர் இன்றைக்கி வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர். அவரை மிஞ்சினதுக்கு யாரும் இல்லை இன்றைக்கி. எப்படி அந்த அந்த எய்ம், அந்த குறிக்கோள், அண்ணனை விட நாம் முதல்ல வரணும்னு நான் நினைக்கல. தான் ஒரு பெரிய பிளேயராக வரணும், அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் மனசில் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு டெண்டுல்கர் இருக்கான்னா அவருடைய அந்த முயற்சி மட்டுமல்ல ஒரு கனவு. அஜித் டெண்டுல்கர் கனவு கண்டாரோ இல்லையோ, ஆனால் டெண்டுல்கர் கனவு கண்டாராம், எப்படியாவது நான் ஒரு பெரிய பிளேயராக வரணும். என்றைக்கு பந்து தொட்டானோ அண்ணிலேருந்து நினச்சிட்டே இருந்தாரன், நமக்கு ஒரு நாளைக்கு இதில் நம்ம ஒரு பெரிய பிளேயராக இருக்கணும், வேர்ல்டு ஃபேமஸ் ஆகணும் நினச்சி அவன் வாழ்ந்ததுனால தான் அவர் அது மாதிரி வர முடிந்தது. நான் சொல்கிறேன்னா, ஒரு கிராமத்தில் இருந்து, சேலத்து பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து இன்றைக்கு இத்தனை பேர் இத்தனை மாணவ செல்வங்கள் கல்லூரியிலேயும் பள்ளிகளிலேயும் அவரை கூப்பிட்டு பாராட்டுறோம்ல, அவர் பின்னால் என்ன வழிகள் இருக்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வழிகள் இல்லாமல், தடங்கள் இல்லாமல் யாருமே முன்னேறதுக்கு சரித்திரம் கிடையாது. பல வழிகளை கண்டிருக்காரு, பல தடங்கல்களை மீறி வந்திருக்காரு. எனக்கு ஆசை என்னென்னா, அதாவது யாருக்கு பாலில் அவர் தான் பெஸ்ட் பிளேயர் உலகத்திலேயே. 6 பால் அந்த யாருக்கு, அது எனக்கு அவங்களுக்கு தான் தெரியாது. அந்த பாலை வந்து 6 பாலும் கண்டினியூஸாக போடுற ஒரே பிளேயர் யாருன்னா நடராஜன் தான். அந்த 6 பாலும் ஒரே மாதிரி இந்த யாருக்கு இது யாரையும் போ இதுவரையும் போட்டதில்லை. 2 பால் போடுவாங்க, 3 பால் போடுவாங்க, 4வது பால் மாற்றிடுவாங்க. ஆனால் 6 பாலும்
ஒரே மாதிரி போட்டு உலகம் முழுவதும் உலக பிளேயர்ஸ் எல்லாம் பிரமிக்க வச்சது நடராஜன் அவர்கள். அவரை பாராட்டணும், பாராட்டணும் இல்லை, இன்னும் நிறையா அவர் செய்ய காரியங்கள், அதாவது இதை செய்ய வேண்டியிருக்கு, அச்சீவ்மெண்ட் செய்ய வேண்டியிருக்கு. ஒரு காலத்தில் பேப்பரில் எனக்கு வரணும், டெண்டுலுடைய ஏற்படுத்திய அந்த ரெக்கார்டை நடராஜன் அவர்கள் முறியடிக்கணும். விராட் கோலி இந்த கிரிக்கெட் ஃபீல்டில் செஞ்ச அச்சீவ்மெண்ட்டை நடராஜன் அவர்கள் முறியடிக்கணும், அது பேப்பரில் வரணும், இன்னொரு 10 வருஷம் கழித்து வரணும், பார்க்கணும். அதுதான் அவர் இந்த கிரிக்கெட் ஃபீல்டுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை தான். தமிழ்நாட்டோட பேரை உயர்த்தணும். தமிழ்நாட்டில் ஒரு வேர்ல்டு பிளேயர், உலகம் முழுவதும் பாராட்டக்கூடிய ஒரு ஒரு பெரிய பிளேயர் இருக்காருன்னா அது நடராஜனாக இருக்கணும். அப்படி வரணும், அன்றைக்கி நம்ம இன்னும் நிறையா பாராட்டுவோம். அடுத்தது நீங்கள் நிறைய பேசலாம், டைம் இல்லை. ஏன்னா நீங்கள் கூட்டிருக்கீங்க, சில விஷயங்களை சொல்லணும், உங்கள் இதில் படணும், அட்லீஸ்ட் மனசில் படணும். பிரின்சிபல் அம்மா சொன்னாங்க, எத்தனையோ மாணவர்கள் வந்து தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு உதவியாக பார்ட் டைம் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி, அவர்களெல்லாம் உண்மையிலே பாராட்டணும், கைத்தட்டுங்க. அது மாதிரி எத்தனை பேர் தன் குடும்பத்தை வறுமையை உணர்ந்து, குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து பார்ட் டைம் வேலை செய்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் வேலை செஞ்சு, டைம் கிடைக்கும் போது தான் வேலை செஞ்சு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் தான் நாளைக்கு இந்த தமிழ்நாட்டில் பேசப்படுவார்கள். அவர்கள் தான் ஏதாவது காரியங்களை செய்ய முடியும், சரித்திரத்தை அவங்களால தான் படைக்க முடியும், வேறு யாரானு இல்லை. வசதியாக இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு ஏதோ படித்தோம் செஞ்சோம் போனோம் பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அன் போகிறவங்க இந்த காத்தோடு போயிடுவாங்க. கமிட்மெண்ட், இந்த 10 வருஷத்தில் நான் படிக்கிறேன், 7 வருஷம் படிப்பு, 5 வருஷம் படிப்பு, அதுக்கு பிற அடுத்த ஒரு 5 வருஷத்தில் நான் இதை செய்வேன், அடுத்த 5 வருஷத்தில் இதை செய்வேன், நான் 40 வருஷத்தில் செஞ்சு முடிச்சிருவேன், 50 வருஷத்தை செஞ்சு முடிச்சிருவேன். அன்று யார் வந்து அந்த கனவு காண்றீங்களோ அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். கனவு காணுங்க, சின்ன சின்ன கனவு காணுங்க, சின்ன சின்ன கனவுகள் கண்டு அதை வெற்றி பெற்றால்தான் நீங்கள் பெரிய கனவுகளை காண முடியும். என்னமோ கனவு காணால் சிரிக்கிறீங்க, என்ன லவ் பாரமாயிருக்கிற மாதிரி பாட்டு பாடுற மாதிரி தான் கனவு நினச்சிட்ருக்கீங்க, அது இல்லை கனவு. உங்களை தூங்க விடாமல் பண்ணுறது தான் கனவு, உங்களை தூங்க விடக்கூடாது, ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும் அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கமில்ல, தூக்கம் வராது, அது செய்கிற மட்டும் தூக்கம் வராது, அதுதான் கனவு, அதுதான் அப்துல் கலாம் சொன்னார். அப்படி பண்ணுறவங்க தான் காரியங்களை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, செய்வாங்க. இன்றைக்கி பார்க்குற நிறையா உங்களை போல் இளைஞர்களை திசை திருப்புறதுக்காக சரித்திரத்தையும் மாற்றி பேசுகிறாங்க, இவங்களும் தேச துரோகிகள். சரித்திரத்தை மாற்றி பேசுவதோ சரித்திரத்தை மறுக்க மறைக்கப்படுவதோ இவர்கள் யார் செய்கிறாங்களோ அவர்கள் இந்தியாவினுடைய தேச துரோகிகள், அவர்கள் தான் தீவிரவாதிகள். அது நடந்துகிட்ருக்குது. இது நம்முடைய மாணவர்கள், நாட்டப்பட்டுள்ளவர்கள், இந்த தமிழ்நாட்டுடைய பண்பாடு உள்ளவர்கள், கலாச்சாரம் தெரிந்தவர்கள், இதை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கை, தமிழ் கலாச்சாரம் தான் நம்முடைய வாழ்க்கை, தமிழ் பண்பாடு தான் நம்முடைய வாழ்க்கை, இதை நாம் என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம கலாச்சாரம் நம்முடைய மொழி போய்விட்டால் நாம் இனம் அழிந்துவிடும். அது மாதிரி நிறைய இனங்கள் போயிருக்கு, நிறைய இனங்கள் இந்த உலகத்திலே போய் காணாமல் போய்விட்டது. ஆர்மரியன்ற ஒரு இனம் 2 கோடி 3 கோடி மக்கள் வாழ்ந்தாங்க, அந்த இனமே இன்றைக்கி இல்லை, யாருமே இல்லை. காரணம் என்ன, பிளான் பண்ணி ஒரு 100 குரூப்பு ஒட்டாமன் எம்பையர்னு சொல்லாவா, இது இஸ்லாமிய எம்பையர் அவர்களை அழித்தது. இன்றைக்கி யாரும் இப்போ ஆர்மீனிய ஒரு இதே கிடையாது, இனமே இல்லை. அதை போல் தமிழ் இனமும் அழியாது, இன்னும் 1000 வருடங்கள் ஆனாலும், 10000 வருடங்கள் ஆனாலும், 1 லட்சம் வருடங்கள் ஆனாலும் தமிழ் இனம் அழியாது. ஏனென்றால் இதற்கென்று ஒரு கலாச்சாரம், இதற்கென்று ஒரு பண்பாடு, இதற்கென்று ஒரு கமிட்மெண்ட் இருக்கின்றது. இதை அழிக்க முடியாது, அழிப்பதற்கு முயற்சி செய்வார்கள் அவர்களெல்லாம் தேச துரோகிகள். இல்லை நீங்கள் இப்போ படித்த பிள்ளைகள், படித்தவர்கள், இதெல்லாம் நான் நாட்டை பாதுகாக்கணும், அதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க, அதுக்கு தான் படிக்கிறீங்க. இப்போ சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, குடும்பத்தோடு வாழ்கிறது மட்டும் இல்லை, சந்தோஷமாக வாழ்கிறது மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தையும் நீங்கள் கையோடு அழைத்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்துக்கு தேவை, இந்த நாட்டுக்கு தேவை, இந்த சமுதாயத்துக்கு தேவை. அதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து
ஸ்போர்ட்ஸ் நிறைய ஆக்டிவேட் பண்ணுங்கள், செய்யுங்க, ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்களால் முடியாது போனால் யாரால் முடியும்? ரோவர் மாணவர்கள் முடியாது போனால் வேறு எந்த மாணவர்களும் முடியவே முடியாது. ரோவர் மாணவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ வந்துட்டு அத்தனை முக்கியமாக நம்முடைய விருந்தினரை பாராட்ட வேண்டும். இதெல்லாம் பாராட்டு இல்லை, இன்னும் 10 வருஷம் நாங்கள் உங்களை பாராட்டணும். டெண்டுல்கருடைய ரெக்கார்டை நீங்கள் முறியடிக்கணும், பேப்பரில் வரணும். விராட் கோலியுடைய ரெக்கார்டை நீங்கள் முறியடிக்கணும், அது பேப்பரில் வரணும். நாங்கள் பாராட்டுறோம் உங்களை, நாங்கள் எல்லோரும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறோம். அது நடக்கும், தமிழை நினைத்தால் அதை செய்து காட்டுவான், அது கண்டிப்பாக நடராஜன் செய்வார். அந்த வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். Hard days are the best because those are the days when champions are made. It's time to look back at the accomplishments of our students at various sports events. I invite Dr. J. Kannan, Head Department of Physical Education, to present the annual report. Good morning to all. It's my privilege to stand before you to present the achievement of our student for this academic year. State level sports competition, K. Sneha Biotech Class 1 State Level Boxing Competition under the Senior Women category held at Chennai. N. Dinesh Kumar, second MBA, has been participated in State Level Football Competition held at Chennai. A. Adiyaman, Physical Education, has participated in State Level Hockey Tournament held at Ramachandra Medical College, Chennai. S. Prakash, Physical Education, participated in State Level Hockey Tournament held at Ramachandra Medical College, Chennai. K. Manigandan, Physical Education, has participated in State Level Kabaddi Tournament held at Nehru Stadium, Chennai. K. Mugilan, second PSC Physical Education, has participated in Junior State Championship Kabaddi Tournament held at Chengalpet District. S. Daniel Postin, Best PA English, has won 3 gold medal in the state level archery various category held at Madura College, Madurai and Maharishi Vidya Mandir School, Namakkal, 3 gold medal in this academic year. University level competition, S. Harish Kumar and S. Sneha Physical Education Boxing Tournament Inter College, second place. State level football, S. Vignesh BCA Saravanan Physical Education, Sakti BCA State Level Hockey Tournament, S. Prakash Punyamurthy Muthukrishnan, K. Kesavan BCOM, Jaran Reeter BCOM, Surya Physical Education, Sivanesan Physical Education, Sabarinathan Mathematics Department State Level Kabaddi Tournament, Manigandan Mugilan Sakti Chandru State Level CM Trophy Tournament participate. State level basketball player, S. Vinod Kumar, Sandosh Kumar, chemistry. State level athletics, 100 meter, S. Sivaraj, 200 meter, Prakash. State level cricket, S. Vinod Kumar, physical education. Thank you. ஒரு பந்தில் உலகமே சுழலுகிறது. இரும்பு நகரத்தின் ராஜ இதயம், பிரகாசமானவரின் தேடல் நாயகன். இரும்பு நகரத்தின் ராஜ இதயம், பிரகாசமானவர், தேடல் நாயகன், தமிழர்களின் இதயத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கும் மகுடம் தங்கராசின் தவப்புதல்வன், தங்கராசின் தவப்புதல்வன். கிரிக்கெட் மைதானம் கொடுத்த கர்ணன், சின்னப்பம்பட்டி பாண்டவர்களின் தருமன், ஏற்கர் ராஜா நடராஜா, எங்கள் ஏற்கர் ராஜா நடராஜா இதோ சிக்ஸர் அடிக்க வருகிறார், நீங்கள் கையை விரித்து கொள்ளுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார், என்னை இந்த இவ்வளோ பெரிய காலேஜுக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஜான் அசோக் சார், ரொம்ப நன்றி சார், உங்களை தான் 6 மாதமாக காக்க வச்சதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஸோ
உங்ககிட்ட நிறையா பேச வேண்டியது இருக்குது. நிறையா என்னோடய வாழ்க்கையில் நடந்து வந்த விஷயத்தை உங்ககிட்ட நிறையா ஷேர் பண்ணலான்ட்டுருக்கேன். ஸோ அதை பற்றி சொல்கிறேன். இந்த வெயிலில் நாலு நாலு நாள் கூட பந்து போட்டுடலாம், ஆனால் மைக்கு பிடிச்சி பேசுகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு படிப்புக்கும் இதுக்கு ரொம்ப தூரம். ஸோ அதாவது இங்கே பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி அட்மாஸ்பியர், இந்த மாதிரி காலேஜில் இவ்வளோ கலாச்சாரத்தோடு நிறையா என்னை ஃபஸ்ட் டைம் எல்லா நிறைய ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி இன்வைட் பார்த்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நம்ம பாரம்பரிய கலைகளோட நம்மளோட ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அந்த வரவேற்பு வந்து என் லைஃப்லேயே மறக்க முடியாது. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னென்னா என் லைஃப்பில் வந்து நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு, அதாவது நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் இருந்தாலும் நான் உங்கள் ஏன் வாயில் உங்ககிட்ட இதை சொல்கிறேன். இதுலேருந்து நிறைய பேர் மேலே வரணும்னு என்னோடய ஆசை. எங்கள் வீட்டில் அஞ்சு பேர், மூணு சிஸ்டர்ஸ், ஒரு தம்பி, நான் தான் பெரியவன். அப்பா அம்மாலாம் வேலைக்கு தான் போகிறாங்க, கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. யார் உங்களை மாதிரி, நானும் ஒரு ரொம்ப பின்தங்கிய கிராமம் தான், நானும் ஒரு சின்ன பும்பட்டி. இங்கே எத்தனை பேருக்கு தெரியும், நான் வந்ததுக்கப்புறம் தான் என் ஊரே பாதி பேத்துக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி கிராமத்துலேருந்து தான் நானும் வந்திருக்கேன். ஸோ மேம் எல்லாமே சொல்லிட்டாங்க, நான் என்ன பேச நினச்சினோ எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ நான் இந்த ஸ்கூல் லீவில் நிறையா கட்டட வேலைக்கு போயிருக்கேன், நிறையா லாரி அந்த மணல் வேலைக்கு போயிருக்கேன், தறி ஓட்டுறதுக்கு போயிருக்கேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய லைஃப்பில், இது என்னோடய பேரண்ட்ஸ்க்காக, என் வீட்டு கஷ்டத்துக்காக இதெல்லாம் அந்தந்த ரெண்டு மாதம் போனால் அது நல்லா சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு நல்லது. நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இந்த இப்போ கொஞ்ச காலங்களில் தான், இதுக்கு முன்னாடியெலாம் நான் வந்து என்ன கிடைக்குதோ அது மட்டும்தான் சாப்பிடுவோம். ஸோ எங்கள் அப்பா அம்மாலாம் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுப்பாங்க, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு. நான் ஸ்கூலுக்கே நான் கிழிஞ்சது ட்ரெஸ்ஸோடு தான் போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து நான் வந்திருக்கேன், இவ்வளோ பெரிய முன்னாடி உங்கள் முன்னாடி வந்திருக்கேன்னா, இங்கேருந்து உங்களாலேயும் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் உங்களாலேயும் வர முடியும். ஸோ அந்த நம்பிக்கை நான் உங்கள் முன்னாடி நிறுத்தியிருக்கேன், நீங்களும் ஒவ்வொருத்தரும் சாதிக்கணும்னு தான் என்னோடய ஆசை. ஸோ நான் அப்படி வளர்ந்தேன். எனக்கு கிரிக்கெட் எப்படி பிடிக்கும்னா, டென்னிஸ் பால், நம்ம ஊரில் டென்னிஸ் பால் ஆடுறதா ரொம்ப பிடிக்குமே, டென்னிஸ் பால் தான் எனக்கு உலகமே. நம்ம கிரிக்கெட் பால் என்னென்னு கூட தெரியாது, டென்னிஸ் பால் ஆரம்பிக்கலாம், டென்னிஸ் பால் இருந்து எனக்கு அதுதான் பிடிக்கும். எனக்கு ப்ரைஸ் அமௌண்ட் வாங்குறதோட அந்த கப்பு வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கப்புங்கிறது அது அவ்வளோ எனக்கு, அந்த காசு கூட எனக்கு முக்கியமாக இருக்காது, அந்த கப்பு எனக்கு வந்து நான் இங்கே வீட்டில் வந்து பத்துக்கு பத்து ரூமில் பத்து பேர் படுத்து தூங்க முடியும், மண் தரையில் தான் ஒரு 300-400 கப் வாங்கியிருப்பேன், மேன் ஆஃப் த சீரீஸ் அந்த மாதிரி. ஸோ அது வைக்க இடம் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வச்சுருக்கேன், என் அண்ணன் வீட்டில் வச்சுருக்கேன், அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்திருக்கேன். அதாவது இதே மாதிரி நான் வெறுங்காலில் எதுவுமே இல்லாமல், எனக்கு எந்த வசதிகளும் இல்லாமல், நான் வெறும் ட்ரைனிங் மட்டும், வெறுங்காலில் நான் ஒரு நாலு மூணு வருஷம் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன், நல்ல சாப்பாடு கிடையாது அப்படின்னு. இதில் நிறைய பேருக்கு எப்படிங்க, நான் ஹெல்த்தியான சாப்பாடு எப்படினா சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா, எங்கள் அம்மா சமைக்கிற சாப்பாடு தான் எனக்கு எப்போவுமே ஹெல்தி அப்படின்னு நிறையா இடத்துல சொல்லியிருக்கேன். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்மளால் வர முடியும்னு நீ நம்பினா தான், உனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வந்தால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு நீ உன்னால் மேலே வர முடியும். அதுவும் ஃபஸ்ட்டு நீ நம்பணும், உனக்குள்ளே ஒரு தைரியத்தை ஒரு துணிச்சலை நீ வளர்த்திக்கணும். இப்போ நான் அந்த லாக்டவுனில் நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க, என்கிட்ட ஜிம் கிடையாது, எதுவும் கிடையாது, வாட்டர் கேனில் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆறு மாதம் ட்ரைனிங், நான் ஆறு மாதம் அந்த ட்ரைனிங் பண்ண தான் நான் அவ்வளோ சக்ஸஸ்க்கான காரணம். ஏன்னா அந்த ஆறு மாதம் என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லி நான் அசால்ட்டாக விட்டுருந்தேன்னா, நான் அந்த ஐபிஎல்லையும் சக்ஸஸ் பண்ணியிருக்க முடியாது, இந்தியாவும் சக்ஸஸ் பண்ணியிருக்க முடியாது. என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கான இது சக்ஸஸ் தான். ஸோ நான் ஏன் என்ன சொல்ல வரேன்னா, எதுவும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதாவது எந்த காரணமும் நீங்கள் வந்து, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சாக்கு சொல்லாமல் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் போராடி மேலே வரணும்னு தான் என்னோடய ஆசை. ஏன்னா இருக்கிறத வச்சு அதை கஷ்டப்பட்டு அதுலேருந்து மேலே வரணும், அப்போ தான் உனக்கு வாழ்க்கையின ஒரு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும். ஸோ எனக்கு நிறைய விஷயம் வாழ்க்கை கற்றுக் கொடுத்துருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு சர்ஜரி நடந்திருக்கு. மேம் சொன்ன மாதிரி 20 வயசில் தான் கிரிக்கெட் பால் என்னென்னு எனக்கு தெரியும். கிரிக்கெட் பால் ஆரம்பித்து டக்குன்னு தமிழ்நாடு ஆடுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய இதில் சிட்டியில் போய் ஒருத்தர் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து ஒரு ஊர் பேர் தெரியாத வந்து ஒருத்தர் போய் அங்கே போய் சாதிக்கிறான்னா அது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அதில் ஏகப்பட்ட தடைகள். எனக்கு ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகிறதுக்கு பஸ் பேர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லோரும் வாழ்க்கையிலையும் ஒரு வழிகாட்டி இருப்பாங்க, கண்டிப்பாக எல்லோரும் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி இருப்பாங்க. அப்படியேமட்ட வழிகாட்டி தான் என்னோடய ஜெயபிரகாஷ். அவர் வந்து என்னோடய கூட பிறந்த அண்ணர் கிடையாது, பிளட் ரிலேஷன் கிடையாது, டென்னிஸ் பாலில் பழக்கமானவர், நீ நல்லா போராடா வாடா அப்படின்னு கூப்பிட்டு வந்தார். இன்னி வரைக்கும் அவர் என்னை பார்த்துக்கிறாரு, நான் அவர் கீழே தான் இன்னி வரைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் அவர் தான் எனக்கு எல்லாமே. எனக்கு
எனக்கு கார்டு கொடுத்த கிஃப்ட் அவர். ஸோ அவர் எப்பயுமே லைஃப்பில் மறக்க மாட்டேன் மேம். சொன்ன மாதிரி நான் நிறைய எல்லாம் பண்ணியிருக்கேன், பட் இன்ன வரைக்கும் ஒன்று சின்ன எதிர்பார்ப்பு இல்லாமல் என்கிட்ட பழைய அந்த மாதிரி தான் இருக்கார். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கும் ஒரு லைஃப்பில் இங்கே நிறைய கிராமங்கள், நான் சிட்டியில் கூட நிறையா அந்த ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுறேன், நான் நிறைய வில்லேஜில் வந்து நம்ம பசங்களே நிறைய மோட்டிவேட் பண்ணணும். இங்கேருந்து என்ன மாதிரி நிறைய பேர் வரணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரமும் வந்திருக்கேன் உங்களுக்காக. ஸோ ஏன் என்ன இதுக்கு சொல்ல வரேன்னா, இங்கே எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டி இருப்பாங்க. இந்த காலேஜ்லேருந்து நிறைய பேர் ஒரு எங்கே, நானும் ஒரு ஏவிஎஸ் காலேஜ், நானும் ஒரு உங்களை மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் படித்தேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் படித்தேன். ஸோ இங்கேயும் உங்களை நிறைய டேலண்ட்டுக்கு பார்க்குறேன். இங்கேருந்து நிறைய நீங்கள் நம்புங்க, உங்களை நீங்கள் நம்பணும். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அடுத்த லெவலு. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மட்டும் நான் சொல்லலை, எல்லா துறையிலையும் சேர்ந்து தான் சொல்கிறேன், படிப்புலேயும் சொல்கிறேன். எல்லா ஸ்போர்ட்ஸும் முக்கியம், படிப்பும் முக்கியம் தான். நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு பஞ்சாப் செலக்ட் ஆகிறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். அப்போ போய் ரொம்ப லாங்குவேஜ் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருந்தேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அங்கே ஒருத்தர் ஒரு நல்ல மனிதர்கள், எல்லா இடத்துலையும் ஒருத்தர் இருப்பாங்க, அந்த மாதிரி எனக்கும் அங்கே ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் மூலிமா கம்யூனிகேஷன்லாம் வந்து அந்த மாதிரி பார்த்துட்டோம். ஸோ அப்படிலாம் அதான், அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்போர்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிப்பும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எல்லா துறையிலையும் எல்லாராலையும் சாதிக்க முடியும், கண்டிப்பாக முடியும். அது வந்து இருக்குதோ இல்லையோ, கஷ்டமோ நஷ்டமோ, சாப்பாடு இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் இல்லை. நீ ஒரு கோல் நோக்கி, எனக்கு வந்து தமிழ்நாடு ஆனால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருந்தேன். எனக்கு தமிழ்நாடு அது பெரிய விஷயம், இந்த சாதாரண கிராமத்துலேருந்து நான் தமிழ்நாடு ஆனால் போதும், அது போதுமே நம்ம. ஏன்னா நம்ம பெரிய கிரிக்கெட்டர்ஸ் கூட ஆட போகிறோம், சென்னை லீக் ஆனால் போதும், லைஃப் செட்டில் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா திடீர்னு ஒரு வருஷம் சஸ்பெக்ட் ஆக்ஷன் சொல்லிட்டாங்க, ஒரு வருஷம் பவுலிங் துருவான்னு சொல்லிட்டாங்க, ஒரு வருஷம் பவுலிங்கே போடல. திரும்பி பார்த்தா மறுபடியும் பழையபடி பேக் டு பேக், நான் வந்த இடத்துக்கே வந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி இந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வழிகாட்டி எல்லாம் இருந்தாங்கன்னு. என்னை சுற்றி எல்லாருமே நல்ல நண்பர்கள் இருக்காங்க. எப்பவுமே வாழ்க்கையில் சில நல்ல நண்பர்கள் உங்கள் கூட இருந்தால், நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களை மேல் தூக்கி விட்டுருவாங்க, எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் உங்களை தப்பை சுட்டி காட்டுவாங்க அந்த நல்ல நண்பர்கள். ஸோ என்னை சுற்றி எப்பவுமே நல்ல நண்பர்கள் கூட இருக்காங்க, எனக்கு சரியான வழிகாட்டியாகவும் இருக்காங்க. ஏன்னா கஷ்டகாலங்களில் அவ்வளோ ஹெல்ப் பண்ணவங்க. இப்போ வரைக்கும் நான் அவங்களுக்கு பத்திரமாக பார்த்துக்கிறேன், அவங்கள எப்பவுமே நான் மதிப்பேன். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய சொந்த செலவில் கிரவுண்டு ஒன்று ஆரம்பித்து பசங்களுக்காக அங்கே ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த டைமில் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இது வந்து என்னோடய பெருமைக்காகவோ என்னோடய தற்பெருமைக்காகவோ இல்லை, இங்கேருந்து நாளைக்கு எவ்வளோ பெரிய லெவலில் யார் யார் போகிறாங்களோ அவங்களும் இந்த ஊருக்காக, அந்த ஊருக்காக, அங்கேருந்து நிறைய பேர் வளர்த்தி ஒண்ணுங்கிறதுக்காக தான் இதை சொல்ல வரேன். ஸோ தான் மட்டும் வளர்ந்தால் பத்தாது, கூட இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு போகணும். அப்படியே அதாவது காசு பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போவோம், கோடி கணக்கில் என்றைக்குனாலும் வரலாம், ஆனால் ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது பார்த்தியா, அது வந்து நீ சாகிற வரைக்கும் உன் பேர் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ உன்னை சுற்றி இப்போ நீ பெரிய லெவலில் ஆடிட்ட அப்படின்னா, உன்ன மாதிரி கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி ஒரு பையனை நீ ஹெல்ப் பண்ணி அவனுக்கு டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சோ, இல்லை ஏதாவது ஜாபோ ஏதோ பண்ணினா, அவன் தலைமுறையே மாறிடும், அவன் தலைமுறையே மாறிடும். அந்த ஒரு விஷயம் பண்ணால் அது எவ்வளோ கோடி காசு கொட்டி கொடுத்தாலும் ஈடாகாது. ஏன்னா என் லைஃப்பில் அது மாதிரி நடந்திருக்கு, நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பெரிய லெவலில் ஆடணும், பெரிய எல்லோரும் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும், ஒவ்வொரு கிராமத்துலேருந்தும் நிறைய பேர் போகணும், யாராலையும் சாதிக்க முடியாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. என்றைக்கும் தன்னம்பிக்கை மட்டும் கையே விடாதீங்க, அதுதான் உங்களோட மெயின் ஆயுதமே. எனக்கு எப்பயுமே போராடுறது ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய அடிபட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் டவுன் டு எர்த் பார்த்துருக்கேன். ஸோ எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், அதாவது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்கள எல்லா இன்டர்வியூலையும் நிறையா சொல்லியிருக்கேன், பட் இப்பயும் உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச நாலு விஷயந்தான். கடினமாக உழைப்பேன், கண்மூடித்தனமாக உழைப்பேன், என்ன தோல்வி வந்தாலும் அடுத்த நாள் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இதுதான் என்னோடய, நான் எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன், அதாவது கடினமாக உழைச்சிட்டே இருப்பேன், ஹார்ட் ஒர்க் அதாவது விடவே மாட்டேன். என்னோடய தன்னம்பிக்கை மட்டும் என்றைக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அதேமாதிரி துணிச்சல் அதிகம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது. அதேமாரி நான் இவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் கடந்து வந்த பாதையை மறைக்க மாட்டேன். தன்னடக்கத்தோடு எப்பயுமே தன்னடக்கத்தோடு ரொம்ப இருப்பங்கிறதே அது வந்து நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்றைக்குமே எல்லோரும் சொல்லுவாங்க, எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் கடந்து வந்த பாதைகளை வளர்த்து, ஏன்னா தோல் கொடுத்து கை கொடுத்து தூக்கி விட்டவங்களை என்றைக்கும் மறக்கக்கூடாது. அது அந்த விஷயத்தில் நான் எப்பவுமே அதில் கிளியராக இருக்கேன். ஏன்னா நான் இன்னை வரைக்கும் எல்லாருக்கும் நான் எப்படி நான் ஊரில் நான் வெளியில் வேறு மாதிரி இருந்தாலும் ஊரில் எப்படி இருப்பேனோ அப்படி தான் இருப்பேன் இப்போ வரைக்கும். ஸோ உங்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
இங்கேருந்து நிறைய பேர் அடுத்த லெவல் ஸ்டேட் லெவலில் அடுத்துக்கு மேலே இன்டர்நேஷ்னல்லாம் எல்லாம் ஆடணும். அத்லெட்டிக் எல்லாம் நாட் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, ஜாப்பில் யாருனாலும் போகிறீங்களா எல்லா இடத்துலையும் கலக்குங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு மனிதருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னா ஸ்போர்ட்ஸ்லேயே இருக்கட்டும் எல்லா இருக்கட்டும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஸோ நம்மள வில்லேஜ்லாம் சூப்பர் ஃபுட் கிடைக்கும், சிட்டிலெலாம் கிடைக்குதோ இல்லையோ. நம்ம ஊரில் வெஜிடபிள்ஸ்லேருந்து பழங்கள்லேருந்து எல்லாமே சூப்பராக கிடைக்கும். இருக்கிறத வச்சு எங்கள் அம்மா அன்றைக்கி கஞ்சி தான் ஊற்றுனாங்க, இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய முன்னாடி நிற்கிறேன், அதனால் எதுவும் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. இருக்கிறத வச்சு ட்ரெயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். முடியாதுன்னு ஒரு விஷயமே கிடையாது, ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அதை சாதிக்க முடியும். சின்னதாக கோல் வைங்க, அதாவது வாழ்க்கையில் 1000 தடைகள் வரலாம், என் லைஃப்பில் நிறையா தடைகள் வந்தது. ஒவ்வொரு தடைகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன், ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சர்ஜரி பண்ணால் ஒரு வருஷம் அவுட்டு, ஒரு நீல சர்ஜரி பண்ணேன் ஒரு வருஷம் அவுட்டு, எல்போவில் சர்ஜரி பண்ணேன் ஒரு வருஷம் காலி. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நான் மறுபடியும் ரிட்டன் கம்பேக் கொடுக்குறது, அதாவது ஸ்போர்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஜுரியிலேருந்து மறுபடியும் கம்பேக் கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து நிறையா ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஜாப்பில் இருக்கிறதும் சரி, ஒரு துறையிலிருந்து ஒரு துறையில் நீங்கள் சாதிக்கணுன்னா ஒரு வருஷம் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் மறுபடியும் சடனாக போய் நீ சக்ஸஸ் கொடுக்குறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு ரொம்ப கடினமாக உழைக்கிறது தான் ஒரே விஷயம். ஸோ அது மட்டும்தான் பண்ணேன், அதுக்கு தான் எனக்கு அந்த ஒவ்வொரு வருஷம் கேப் வந்தாலும் மறுபடியும் பழையபடி என்னால் போட முடியுது, கம்பேக் கொடுக்க முடியுது. ஸோ இதெல்லாம் எல்லாம் சொல்ல வரேன்னா, உங்களை நீங்கள் என்றைக்குமே தாழ்த்திக்காதீங்க, உங்களை என்றைக்குமே நீங்கள் உயர்த்திக்கோங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில், ஏதோ உலர் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். ஸோ இன்னொன்று என்னென்னா, நம்ம ஊரில் அதாவது வில்லேஜில் இன்னொன்று மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ கூட சார் பேசிட்டு இருந்தார், உங்கள் காலேஜிலேருந்து தான் ஒருத்தன் வந்து ஸ்டேட்டு நேஷ்னல் ஆடுறான், நீங்கள் என்கரேஜ் பண்ணாமல் எப்படி அவன் இன்னொருத்தர் பண்ணுவோம், ஒருத்தர் வெற்றி இன்னொருத்தர் ஷேர் பண்ணால் தான் அது வந்து பெரிய சக்ஸஸ் ஆகும், அது வந்து ஒரு நல்ல குணம். அது அப்போ தான் நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ ஒருத்தரோட வெற்றி ஒருத்தரோட இது வந்து நீங்கள் கொண்டாட முடியும். இப்போ என்ன எப்படி எல்லோரும் கொண்டாடுறாங்க, இப்போ உங்கள் காலேஜிலேருந்து ஒரு பையன் வந்து ஸ்டேட் லெவலாக, உங்கள் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை அதர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அது பிரச்சனையே கிடையாது, உங்கள் காலேஜ் தானே, நீங்கள்லாம் ஒன்று தானே, அவனை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலாமே, தப்பு இல்லையே அவனுக்கு. அதெல்லாம் இப்போ இது நீங்கள் வந்து காசு பணம் கொடுக்க வேணாம், இதெல்லாம் பண்ண வேணாம், இந்த மாதிரி டைமில் அவனுக்கு ஒரு பூஸ்ட் அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். எனக்குலாம் வந்து ஒரு சின்ன வார்த்தை என்னை மோட்டிவாக பேசினா போதும், நான் 200% பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு அந்த மாதிரி சொல்கிறேன், இப்போ உங்கள் காலேஜ்லேருந்து இந்த பையன் போயிருக்கான் அப்படிங்கிறப்போ ஒரு பேர் வாசிக்கிறப்போ நீங்கள் எவ்வளோ பூஸ்ட்டாக சொல்லணும், ஒரு கெத்தா நம்ம காலேஜில் அப்படின்னு. இதுலேயே நீங்கள் ஒரு ஒற்றுமை இதில் ரொம்ப முக்கியம், இதில் இங்கேருந்து தான் உங்களை லைஃப் ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து தான் உங்களோட லைஃபே ஸ்டார்ட் ஆக போகுது. எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வரணும் அப்படிங்கிற உங்கள் குறிக்கோள் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, லைஃபை இப்போ தான் எடுத்து வைக்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடியே உங்கள் கோல் இருந்திருக்கும், அந்த கோலை நோக்கி மட்டும் ஓடுங்க. எப்போவுமே நான் சொல்கிறது தான், குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி தான், இடையில 1000 தடங்கள் வரும், வந்துக்கிட்டே தான் இருக்கும், தடங்கள் இல்லாமல் மனுஷனே கிடையாது. பட் போக வேண்டிய பாதையை மட்டும்தான் பார்க்கணும், இடத்துல என்ன தடைகள் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, தாண்டி போயிட்டே இருக்கலாம். அதுக்கான மன உறுதி உங்ககிட்ட நிறையவே இருக்குது, அதுவும் நம்ம வில்லேஜில் நம்மலாம் சிங்கம் மாதிரி வெளியே வந்துகிட்டே இருக்கலாம், சரியா? ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில், ரொம்ப ஹாப்பி. மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் வந்தேன்னா இங்கேருந்து நிறைய பேர் ஸ்டேட் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸில் மட்டும் இல்லை படிப்புலையும் பெரிய லெவலில் ஆடணும் என்னோடய ஆசை. எல்லோருக்கும் என்னோடய ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. நன்றி சார், உங்களுடைய தன்னம்பிக்கையான பேச்சும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகள். Winner is Violet House, the runner is Pink House. Handball, the winner is Violet House and the runner is White House. Volleyball, Pink House is the winner and Vella House are the runners. Kabaddi, Violet House are the winners and Red House are the runners. For football, the winner goes to White House and the runner is Violet House. Basketball, the winner-up is Violet House and the runner-up goes to White House. In cricket, Orange House are the winners and White House are the runners. For the women, ball badminton, winner is Green House, runner is Pink House. Coco, winner is Violet House, runner is Red House. Kabaddi, winner is White House and runner is Blue House. The first event is a ball badminton men. The winner is Yellow House. Yellow House, the students are requested to come on to the stage. Vinod Kumar, ball badminton for women. The winner is Green House. The winner is Green House. N. Aruna,
என் அருணா ஆஃப் தேர்ட் யூஜி, ஐ சுமித்ரா ஆஃப் ஃபர்ஸ்ட் பிஜி, சிவரஞ்சினி ஆர் ஆஃப் செகண்ட் யூஜி, டி வர்ஷினி ஆஃப் செகண்ட் யூஜி, கனிமொழி ஆஃப் தேர்ட் யூஜி, சசிகலா ஆஃப் செகண்ட் பிஜி, சத்யா ஆஃப் ஃபர்ஸ்ட் பிஜி, புவனா எம் ஆஃப் செகண்ட் பிஜி, ஆர் ராஜேஸ்வரி ஆஃப் செகண்ட் பிஜி, கே கீர்த்தனா ஆஃப் செகண்ட் பிஜி, ஏ மதுப்பிரியா ஆஃப் செகண்ட் யூஜி, எம் சுபா ஆஃப் தேர்ட் யூஜி. ஆன் தி ஸ்டேஜ் இஸ் தி ரன்னர் அப் ஆஃப் பால் பேட்மிண்டன் கவியரசி நிவேதா பார்கவி கௌசல்யா பான்சிகியோனி சாந்தி ஸ்னேஹா கீர்த்தனா பவானி சங்கீதா லலிதா அண்ட் அபிநயா. மென் வின்னர்ஸ் கோஸ் டு வயலட் ஹவுஸ் எஸ் சந்தோஷ்குமார் வி விஜயகுமார் எஸ் சபரிநாதன் பி கபிலன் பி வேல்முருகன் ஆர் ராஜாராம் டி சதீஷ் ஆர் அரவிந்த் குமார் பி கதிரவன் எஸ் விஜய் ஆர் விஷ்ணு அண்ட் எஸ் சூர்யா. Women Coco, the winners are Violet Team. K. Anusha, M. Shrivani, D. Ramya, S. Abhinaya, R. Raghavi, R. Keerthana Shri, P. Kalayarasi, S. Kausalya, A. Agila Rani, A. Kayalvili, N. Kavya, L. Yoga Priya. Coco Women, the runner-up is Red House. I. Aishwarya, R. Durga, C. Gunaselvi, C. Priyadashni, P. Dhanalakshmi, B. Nishalini, R. Nalatangal, M. Kani, A. Soumya, V. Abhinaya, Janani and Sumati. Men Kabaddi winners Violet House, Sabarinathan, P. Kabilan, R. Rajaram, V. Vijayakumar, R. Nitishwaran, G. Balaji, R. Rajesh Kumar, P. Selvam, N. Naveen, M. Vishnu, Ajay, K. Ramkumar. Kabaddi runner-up goes to Red House, R. Vengadesan, V. Yuvraj, R. Nishant, K. Prashant, S. Saravanan, C. Chandru, R. Vignesh, S. Vimalraj, K. Madan, R. Periyadurai, P. Karthik, A. Chinnarasu. Followed by Women Kabaddi, winner White House, winner-up of White House, K. Sneha, D. Gayatri, S. Nandini, S. Maria Vincy, S. Tilaga, P. Abhinaya, R. Lavanya, K. Sneha, R. Lavanya, M. Ranjita, P. Satya, S. Lakshmi. Followed by the runners of Kabaddi, goes to Blue House. Runner-up of Kabaddi, Blue House, be ready. The runner-up of Women Kabaddi is Blue House. R. Shweta, D. Lavanya, Rubini, S. Charmila, G. Sneha, K. Kausalya, Midhuvardini, N. Aruna, R. Darshini, Nancy Carolyn, D. Divya and Sugashini. Followed by the men volleyball, the winner-up of Pink House, M. Muthukrishnan, G. Raghu, S. Vengadesan, M. Nitishwaran, R. Rajkumar, D. Kavyan, A. Aravindan, I. Muhammad Shalik, K. Santosh, A. Shagul, R. Arul, M. Ajit Kumar. Followed by the runner-up of volleyball, Yellow House, Navanidan, S. Vinod Kumar, I. Bharathan. Next event is women's throwball. The winner is Orange House, G. Kavya, A. Sheila, K. Nandini, S. Pavitra, K. Kanchana, M. Madhumita, Danusha. Mari, A. Dhanalakshmi, A. Ashika, P. Banumati, P. Ashwin. Followed by the winners of handball women, Pink House, handball women, Pink House, M. Kavirasi, M. Niveta, P. Parkavi, M. Kausalya, A. Bansigioni, N. Shanti, C. Sneha, V. Kirtana, N. Bhavani, B. Sangeeta, R. Lalita and Abhinaya.
winners. Basketball women, the winner up our White House. Basketball women. Men's cricket, the winner up is Orange House Cricket, Orange House. The Rover Stars Cricket Association Club, they are the winners of first division. Rover Engineer, followed by the Rover, the club of Rover Engineering College. The students of physical education are requested to come to the stage immediately. Students of physical education. Students of the Department of Physical Education are requested to come near the stage. நமது கல்லூரியின் விளையாட்டு விழாவுக்கு வந்திருந்து சிறப்பித்த நமது கல்வி நிறுவனங்களின் நிறுவன தலைவர் ஐயா அவர்களுக்கும், நம்மளுடைய அறங்காவலர் அம்மா அவர்களுக்கும், மற்றும் நமது துணை மேலாண் தலைவர் அவர்களுக்கும், நமது கல்லூரி முதல்வர், பிற கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய முதல்வர்கள், துணை முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள், உதவி தலைமை ஆசிரியர்கள்,
அனைவருக்கும் இந்த விழாவின் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முக்கியமாக இந்த நிகழ்வின் விருந்தினர் 6 மாத காலமாக முயற்சி செய்து முயற்சியை கைவிடாமல் இவரை நமது கல்லூரிக்கு கொண்டு வந்தே தீர வேண்டும் என்று உழைத்ததின் பொருட்டு இன்று அவர் நம் முன் உட்கார்ந்திருக்கிறார் உங்களுக்காக. ஸோ உங்கள் சார்பாகவும் நமது கல்லூரியின் சார்பாகவும் அவருக்கு என்னுடைய தலை தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவினை சிறப்பித்த பந்தல் அணைப்பு அமைப்பு மற்றும் உடற்கல்வித்துறை மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பல்வேறு துறை பேராசிரியர்கள், பல்வேறு துறை தலைவர்கள், பிற கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய உடற்கல்வி இயக்குநர்கள், பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள கிரிக்கெட் குழுக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டு மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து துறையை சார்ந்த நிருபர்களுக்கும், பிரிண்ட் மீடியா, டெலிவிஷன் மீடியா அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இறுதியாக மாணவர்களாகிய உங்களுக்கு இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த விழாவினை எந்த இடையூறுமின்றி சிறப்பாக ரசித்ததற்கும் ஆதரவு கொடுத்ததற்கும் கல்லூரியின் சார்பாகவும் முதல்வர் சார்பும் என்னுடைய நன்றிகள். நன்றி, வணக்கம்.